வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நமது உயர் ஊழல் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா இயல் நைன் அதாவது பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் நைனுக்கு உண்டான ரிவிஷன் டெஸ்ட் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க அதற்குண்டான கொஸ்டினை வந்து நான் ரீட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து எழுதிட்டே வாங்க முதல் கேள்வி வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன இரண்டாம் கேள்வி ஜெயகாந்தம் எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் ஜெயகாந்தம் அவர்கள் எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் மூன்றாம் கேள்வி பின்வரும் கவிதைகள் யாருடையது நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இந்த கவிதைகள் எல்லாம் யாருடையது நான்காம் கேள்வி பாரிஸுக்கு போ என்ற புதினம் வெளிவந்த ஆண்டு எது பாரிசுக்கு போ என்ற புதினம் வெளிவந்த ஆண்டு எது ஐந்தாம் கேள்வி ஜெயகாந்தம் அவர்களுக்கு சோவியத் யூனியனின் எந்த நூலுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது ஜெயகாந்தம் அவர்களுக்கு சோவியத் யூனியனின் விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆறாம் கேள்வி சொல்லும் பொருளும் தருக சேர்க்கை உய்முறை பிணித்து ஓர்ந்து இந்த சொல்லுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு எழுதுங்க சேர்க்கை உய்முறை பிணித்து ஓர்ந்து ஏழாம் கேள்வி தீவகம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் தீவகம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் எட்டாம் கேள்வி செய்யுளில் ஓரிடத்தில் ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது எந்த அணியாகும் ஒன்பதாவது கேள்வி ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகளில் தவறானது எது குறுவீடம் யுகசந்தி உண்மை சுடும் இனிப்பும் காரமும் தேவன் வருவாரா இந்த சிறுகதை தொகுப்புகளில் ஜெயகாந்தன் எழுதியதில் தவறானது எது பத்தாவது கேள்வி தன்மை அணியின் வகைகள் யாவை தன்மை அணியின் வகைகள் யாவை பதினோராவது கேள்வி இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன பன்னிரெண்டாம் கேள்வி கொல்லிமலையைத் தவிர பிற பகுதிகளை வென்ற சேர அரசர்கள் சூட்டிக்கொள்ளும் பெயர் என்ன கொல்லிமலையைத் தவிர பிற பகுதிகளை வென்ற சேர அரசர்கள் சூட்டிக்கொள்ளும் பெயர் பதிமூன்றாம் கேள்வி கீழ்வரும் திரைப்படப் படைப்புகள் யாருடையது கீழ்வரும் திரைப்பட படைப்புகள் யாருடையது சில நேரங்களில் சில மனிதர்கள் ஊருக்கு நூறு பேர் உன்னைப்போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இந்த படைப்புகள் எல்லாம் யாருடையது பதினான்காம் கேள்வி தீவக அணியின் வகைகள் யாவை தீவக அணியின் வகைகள் யாவை பதினைந்தாம் கேள்வி ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூல்கள் யாவை ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூல்கள் யாவை பதினாறாம் கேள்வி செய்யுள்களுக்கு அழகு சேர்ப்பது எது செய்யுள்களுக்கு அழகு சேர்ப்பது எது பதினேழாம் கேள்வி முகமது ரவி எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் முகமது ரஃபி எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் கீழ்காணும் நூல்கள் யாருடையது சதுரகராதி தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குருக்கதை இதெல்லாம் யாருடைய நூல்கள் தேம்பாவணி எத்தனை காண்டம் எத்தனை படலம் எத்தனை பாடல்களை கொண்டது தேம்பாவணியில் கா எத்தனை காண்டம் எத்தனை படலம் எத்தனை பாடல்கள் உடையது சிறுகதை மன்னன் யார் சிறுகதை மன்னன் யார் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவன் உண்டு தலைக்கணமே வாழ்வாகி போனது இவளுக்கு என எழுதியவர் யார் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவன் உண்டு தலைக்கணமே வாழ்வாகி போனது இவளுக்கு என எழுதியவர் யார் இருபத்தி ரெண்டாம் கேள்வி கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது எந்த அணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது எந்த அணி அடுத்த கேள்வி வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்யாசி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை கொடுத்தவர் யார் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவர் இப்படியே இணைத்து பொருள் கொள்வது எந்த அணி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அப்படியே இணைத்து பொருள் கொள்வது எந்த அணி ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிடத் தவறுவதே இல்லை என கூறியவர் யார் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிடத் தவறுவதே இல்லை என கூறியவர் யார் சேரர்களில் கொல்லிமலையை வென்றவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சேரர்களில் கொல்லிமலையை வென்றவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான் பின்வருவனவற்றுள் தவறானது எது கொம்பு குச்சி புழை துளை கான் காடு தேம்ப வாட இந்த பொருள்களில் எது வந்து தவறாக பொருந்தியிருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தது இலக்கண குறிப்பு தருக மெய்முறை மெய்முறைக்கு இலக்கண குறிப்பு தருக முப்பதாவது கேள்வி வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது ஸோ இயல் ஒன்பதுக்கு உண்டான டெஸ்ட் கொஷின் வந்து மொத்தம் முப்பது கொஷின் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் மு முக்கியமான கேள்விகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெஸ்ட்டு எழுதிட்டு கீ வரும் செக் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ